ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை July 15, 2023. சுப பாவனா, சுப காமனா கா பீஜ ஹி ஹே நிமித்த பாவ் ஔர் நிர்மாண் பாவ். சுபமான பாவனை மற்றும் நல்விருப்பங்கள், நல்லுணர்வுகள் மற்றும் நல்விருப்பங்கள் இவற்றுக்கான விதையே என்ன என்றால், கருவி என்ற உணர்வுடன் மற்றும் பணிவு தன்மையுடன் நடந்து கொள்வதாகும். நம்ம மனசுக்குள்ள நான் ஆத்மா ஒரு கருவியாக இருக்கேன், இறைவனாகிய பரமாத்மா பாபாவுடைய கைகள்ல நான் ஒரு கருவியாக விளங்குகின்றேன், செய்பவரும் செய்ய வைப்பவரும் அவர்தான். இந்த ஒரு தன்மையும், இது இருந்தாலே அதன் கூட பணிவு என்ற குணம், இந்த இரண்டும் எதனுடைய விதையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா, சுப பாவனைக்கும் நல் விருப்பங்களுக்கும் விதையாக இருக்கு. பணிவு தன்மை இல்லாம மற்றும் கருவி என்ற உணர்வு இல்லாம நம்ம கிட்ட இருந்து அனைவருக்காகவும் சுபமான பாவனை, சுபமான விருப்பங்கள் ஏற்படாது, உருவாகாது. ஹத்துக்கா மானநகி லெக்கின் நிர்மான், எல்லைக்கு உட்பட்ட மதிப்பு மரியாதையை இங்கே சொல்லவில்லை, ஆனால் பணிவு என்ற குணத்தை பற்றி சொல்லப்படுகிறது. கபிபி சபியத்தாக்கோ சோடு கற்கே சத்தியத்தாக்கோ சித்த நகி கர்மம். ஒரு சில சூழ்நிலைகள்ல சில மனிதர்கள் வந்துட்டு உண்மையை சத்தியத்தை நிரூபிக்கின்றேன் என்பதற்காக பண்பை வந்து விட்டுடுவாங்க. உயர்ந்த பண்பை விட்டுட்டு எப்படி நடந்துக்கணுமோ அந்த மரியாதையை விட்டுட்டு பணிவு என்ற குணத்தையும் விட்டுட்டு ஒரு விஷயத்தை நாம வந்து ப்ரூவ் பண்ணோம், நிரூபிக்கிறோம், அல்லது அதற்கு நிரூபிக்கிறதுக்கு முயற்சி செய்யறோம்னு சொன்னா அது உதவாது. எனவே பாபா என்ன சொல்றாருன்னா, ஒருபொழுதும் பண்பாட்டை விட்டு விட்டு சத்தியமான ஒரு விஷயத்தை நீங்கள் நிரூபிக்காதீர்கள், அப்படி நிரூபிக்க கூடாது. அப்படி நிரூபிச்சா அதுக்கு ஒரு மதிப்பே இருக்காது. சபியதாக்கி நிஷானிகே நிர்மாணத்தம், பண்பாட்டினுடைய அல்லது நற்பண்பு நிறைந்து இருப்பதன் அடையாளமே பணிவு என்ற குணம்தான். பணிவு என்ற ஒரு குணம் இருந்தாலே அவர்களிடம் நல்ல நற்பண்புகள் நிறைஞ்சவங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏ நிர்மாணத்தா நிர்மாணக்க காரிய சகஜ கர்த்திக, இந்த பணிவு என்ற குணம் உருவாக்கக்கூடிய காரியத்தை சுலபமாகவே செய்கின்றது. ஜபத்துக்கு நிர்மாண நகிபனே தப்தக் நிர்மாண நகி கரசத்தே, இதுவரைக்கும் பணிவுள்ளவர்களாக ஆகவில்லையோ அதுவரைக்கும் நல்ல விஷயங்களை உருவாக்கக்கூடிய அந்த தன்மை நம்மள வர முடியாது. பாபா என்ன சொல்றாருன்னா, சுபமான சங்கல்பமும் நல்ல ஆசைகள் நல்ல உணர்வுகள் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு விதையே பணிவு என்ற குணம், கருவி என்ற உணர்வு தான். நான் ஆத்மா என்ற கருவி அப்படின்னு நம்மள நினைச்சிட்டாலே தன்னால பணிவு ஏற்படுகிறது. அதனால பாபா சொல்றார், பண்பாட்டை விட்டு விட்டு நீங்கள் சத்தியத்தை நிரூபிக்க முயற்சி செய்யாதீங்க. அப்படி எது நிரூபிச்சாலும் அதற்கு ஒரு மதிப்பு இருக்காது, அதை சத்தியம்னு யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏனென்றால் பண்பாடே இல்லாத ஒரு பேச்சு பேசி ஒரு பிடிவாத உணர்வோட இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை நிரூபிச்சாலும் அதுல சத்தியமே அடங்கி இருந்தாலும் பண்பாடு இல்லாத காரணத்தினால அது எடுபடாது. அதனால பாபா புரிய வைக்கிறாரு, பணிவு என்ற குணம்தான் புதிய படைப்பை உருவாக்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படிங்கிறத புரியமைக்கிறார். நன்றி பாபா. ஓம் சாந்தி.